ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மீடியம் சைஸ் ஆமக்ரோமி பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மீடியம் சைஸ் ஆமக்ரோமி பால் செய்ய நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல் கொஞ்சம் காட்டன் எடுத்திருக்கேன், அப்புறம் காட்டன் யானை 3.5 mm நீடில் எடுத்திருக்கேங்க, அப்புறம் சிசர் எடுத்திருக்கேங்க, அப்புறம் வந்து ஸ்டிச் மாஸ்க்காக நான் சேஃப்டி பின் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டெயில், அந்த டெயில் யானை வந்து கீழே விட்டுருங்க. இப்படி இப்படி வச்சுக்கோங்க, ரெண்டு விரல் வச்சுக்கோங்க. இப்படி வந்து இப்படி ஒரு எக்ஸ் மாதிரி போடணும். இப்படி பின்னாடி வந்து இதோட இதை டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி இருக்கணும். உள்ளே போய் இது எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம டெய்லி யானை இருக்குல்லையே, இதை வந்து இப்படி உள்ளே விடணும். இதுதான் நம்மளுக்கு மேஜிக் ரிங், அவ்வளோதான். இந்த டெய்லி யானை வந்து இங்கே இருக்கணும், இது வந்து இங்கே இருக்கும். இப்போ நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு பார்த்தா இது இழுத்தா இப்படி சுருங்கணும், அப்போ நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கேன்னு அர்த்தம். ஓகேங்களா? அவி உள்ளே விட்டுட்டு இது வழியாக எடுத்துகிட்டு வரணும். ஒன்று, ரெண்டாவது போட போகிறோம். ரெண்டாவது, இப்போ மூணாவது. இது உள்ளே விட்டுட்டு இது எடுத்து தேர்டு ஒன், தேர்டு மேஜிக், தேர்டு நாட் போட்டுட்டோம். இங்கே பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு, மூணு வந்ததுங்களா? மொத்தம் சிக்ஸ் போடணும். ஒன் டூ த்ரீ ஃபோர் போட்டோம்னா இன்னும் டூ தான் போடணும். போட்டுட்டிங்களா பாருங்க, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ், சிக்ஸ் ஆகிடுச்சிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டெய்ல் யானை இருக்கு இல்லைங்களா, இதை பிடிச்சி நம்ம இப்படி இழுக்கணும். இழுத்தோன்னா இப்படி சுருங்கிடும். இதுதான் நம்மளுடைய மேஜிக் ரிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த நாட் தெரியுது இல்லைங்களா, இந்த நாட்டுக்குள்ளே நம்ம ஓடணும். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே விட்டுட்டு ரொட்டேட் பண்ணி வந்துட்டு ஒன்று. இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், அதனால் இப்போ ஒன்று போட்டுட்டோங்களா, இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நம்மளுக்கு தெரியணும், அதனால் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒன் போட்டுட்டோங்களா, இதிலே வந்து டூ போடணும், இன்க்ரீஸ் போடணும் இல்லைங்களா, டூ டூ போடணும். செகண்ட் ஒன் போட்டாச்சு. இப்போ செகண்ட் ஸ்டிச்சில் ரெண்டு போடணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்டிச்லேயும் ரெண்டு ரெண்டு போட்டுகிட்டே வரணும். இதுதான் இன்க்ரீஸ். இப்போ ஃபைனலாக பார்த்தா நம்மளுக்கு வந்து 12 ஸ்டிச்சஸ் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் ஆட் நம்பருக்கு ஒன்று போடணும், ஈவன் நம்பருக்கு ரெண்டு போடணும். ஆட் நம்பருக்கு ஒன்று ரெண்டு, ஒன்று ரெண்டு, ஒன்று ரெண்டுன்னு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் இப்போ. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஸ்டிச் மார்க்கரை எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு வந்து ஒன்று போடணும். இப்போ ஸ்டிச் மார்க்கரை எடுத்து கரெக்டாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங் எதுன்னு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸு, அப்புறம் டுவெல்லு, அப்புறம் வந்து 18 வரணும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ம், இப்போ இதில் ஒன்று போட்டாச்சு. இப்போ ரெண்டு போட்டாச்சு, இன்க்ரீஸ் போட்டுருமா. இப்போ நெக்ஸ்ட்டில் ஒன்று தான் போடணும், ஒன்று போட்டணும். செகண்டில் அடுத்ததில் ரெண்டு ரிங் போடணும். ஓகேங்களா? ஒன்று ரெண்டு,
ரெண்டு இதே மாதிரி சேமாக ஆட் நம்பருக்கு ஒன்று, ஈவன் நம்பருக்கு ரெண்டு போட்டுகிட்டே வாங்க. டோட்டலாக நம்மளுக்கு 18 ஸ்டிச்சஸ் வரும் ஃபைனலாக. ஓகேங்களா? இப்போ 4th ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டிச் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டிச் மார்க்கை போட்டுக்கலாம். ஓகேங்களா? செகண்ட் வந்து ஒன்று போட்டுட்டேன். ஒன்று ஒன்று நெக்ஸ்ட்டில் ஒன்று தான் போடணும். ஒன்று இங்கே ஆல்ரெடி ஒன்று ஒன்று வந்து ரெண்டு போடணும். ஒன்று போட்டுட்டோம், இது ரெண்டாவது. அடுத்தது ஒன்று ஒன்று ரெண்டு, ஒன்று ஒன்று ரெண்டு. அடுத்தது ரெண்டு போடணும். ஒன்று போட்டாச்சு, இன்க்ரீஸ் ஒன்று போடணும். ஓகேங்களா? புரிஞ்சதா? திருப்பியும் அவ்வளோதாங்க. சேம் ப்ராசஸ் தான். 1 1 2 இதே கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு வந்து 24 ஸ்டிச்சஸ் கிடைக்கும் 4th ரவுண்டில்ங்க. இப்போ வந்து நான் 24 வந்து என்னோடய நாட்ஸ் 24 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு சிங்கிள் க்ரோஷே பண்ணணும், செகண்டில் சிங்கிள் க்ரோஷேட் போடணும், தேர்ட்லேயும் சிங்கிள் க்ரோஷேட் போடணும், ஃபோர்த்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும். ஒன்று ரெண்டு. ஓகேங்களா? பாருங்க, ஒன்று 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 போட்டு லாஸ்ட் ஒன்று 4th ஒன்ல ரெண்டு போடணும். ஓகேங்களா? அப்போ போடலாமா? ஒரு சிங்கிள் க்ரோஷேட், அடுத்துலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போடணும். இது போட்டுட்டு இருக்கோம், தேர்டில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட், 4th ரெண்டு போடணும். ஓகேங்களா? ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஒன்று ஒன்று அண்ட் ரெண்டு. அவ்வளோதாங்க. சேம் ப்ராசஸ் தான், கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சஸ் முடிக்கும் போது நம்மளுக்கு 30 ஸ்டிச்சஸ் வருங்க. இப்போ வந்து 4 சிங்கிள் க்ரோஷிட் பண்ணணும். ஒன்று ஒன்று போட்டோன்னே நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஒன் போட்டோமா, ஃபஸ்ட் டே தான் ஸ்டார்டிங். நீங்கள் நீங்கள் போட்டுக்கோங்க. ரெண்டு இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஒன்று சேம் இதில் ரெண்டு, ஃபஸ்ட்டு 4 ஷீட் ஸ்டிச்சு ஒரே ஸ்டிச்சு, அடுத்து 5th ஸ்டிச் வந்து 2 ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஃபைனலாக நம்மளுக்கு முடிக்கும் போது 36 ஸ்டிச்சஸ் வருங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளோட இன்க்ரிமெண்ட் இது முடிஞ்சிடுச்சுங்க. பால் வந்து எக்ஸாக்ட் ஷேப்பில் வரணும்னா ஒரு ரூல் இருக்குங்க. அந்த ரூல் என்னென்னா, எத்தனை இன்க்ரிமெண்ட் போட்டிருக்குமோ அத்தனை வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷிட் ரவுண்ட்ஸ் போட்டுட்டு வரணுங்க. இப்போ மேஜிக் ரிங்கை விட்டுட்டோன்னா நம்மளுக்கு வந்து 5 சிங்கிள் இன்க்ரிமெண்ட் ரவுண்ட் போட்டிருக்கோம்.
அந்த மாதிரி இப்போ நம்ம 5 வந்து சிங்கிள் க்ரோஷியட் போட்டுட்டு வரணும். ஓகேங்களா? இந்த 5 சிங்கிள் க்ரோஷியட் ரவுண்ட் எதுக்கு போடுறோம்னா, பாலோட ஹைட்டுக்காக தான் போடுறோங்க. ஃபஸ்ட் நாட் போடுறோம். ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷியட், ஒரு ஒரு ரவுண்ட்லேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷியட் போட்டுட்டு வரணுங்க. இப்போ நான் அவ்வளோதாங்க, சேம் ப்ராசஸ் தாங்க. அப்படியே சிங்கிள் க்ரோஷியட் ரவுண்ட்ஸ் போட்டுகிட்டே வாங்க. 5 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டோடனே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டிக்ரிமெண்ட் பார்க்கலாம். 5th ரவுண்ட் ஆஃப் சிங்கிள் க்ரோஷியட் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. இன்க்ரிமெண்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 5 சிங்கிள் க்ரோஷியட் ரவுண்டும் முடிச்சிட்டோங்க. இப்போ நம்ம டிக்ரிமெண்ட் ரவுண்ட் போகிறோம். ஓகேங்களா? இப்போ டிக்ரிமெண்ட் ரவுண்ட் எப்படி போடணுன்னா, இன்க்ரிமெண்ட்டோட ரிவர்ஸ் தாங்க டிக்ரிமெண்ட். ஸோ நம்ம ஃபைனலாக வந்து 4 சிங்கிள் க்ரோஷேட் போட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணியிருப்போம். இப்போ 4 சிங்கிள் க்ரோஷேட் போட்டு டிக்ரிமெண்ட் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேட் போட்டுட்டு நம்ம ஸ்டிச் மார்க் போட்டுட்டோங்க. செகண்ட் ஸ்டிச்சு, இது 3rd ஸ்டிச்சு, இது 4th ஸ்டிச்சுங்க. இப்போ நம்ம இன்விசிபிள் டிக்ரிமெண்ட் பண்ண போகிறோங்க. அதுக்கு ஃப்ரண்ட்டு லூப் இருக்குது இல்லைங்களா, அதில் மட்டும் விட்டுணுங்க. ரெண்டு இதில் விட்டு ரெண்டுத்தில் எடுத்துட்டு அடுத்த ரெண்டுத்தில் எடுக்கணுங்க. இப்போ சேமாக அதே கண்டினியூ பண்ணுங்கள். 4 சிங்கிள் க்ரோஷேட், அடுத்தது டிக்ரிமெண்ட்டுங்க. இதே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ரவுண்ட் 12 முடிக்கும் போது நம்மளுக்கு வந்து 30 ஸ்டிச்சஸ் இருக்குங்க. ப்ரீவியஸ் ரவுண்ட் முடிச்சிட்டேங்க. இப்போ 13th ரவுண்ட் என்னென்னா, 3 சிங்கிள் க்ரோஷேட் 1 டிக்ரிமெண்ட்டுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறம் ஸ்டிச் மார்க்கை மார்க் பண்ணிக்கலாம். எப்பவுமே மறக்காதீங்க ஸ்டிச் மார்க் மார்க் பண்ணுறதுக்கு. இது செகண்ட் ஸ்டிச்சு, நெக்ஸ்ட்டு 3rd ஸ்டிச் போடுறோம். சிங்கிள் க்ரோஷேட், நெக்ஸ்ட்டு இன்விசிபிள் டிக்ரிமெண்ட். ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் போடுங்க, செகண்ட் லூப்லேயும் உள்ளே விடுங்க. விட்டுட்டு ஃபஸ்ட்டு 2 லூப்பில் வெளியே எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணி திருப்பியும் அடுத்த லூப்பில் எடுங்க. சேம் ப்ராசஸ் கண்டினியூ பண்ணுங்கள். ரவுண்ட் 13 முடிக்கும் போது நம்மளுக்கு 24 ஸ்டிச்சஸ் கிடைக்குங்க. இப்போ ரவுண்ட் 14 போகிறோம். இப்போ வந்து 2 சிங்கிள் க்ரோஷேட், 1 டிக்ரிமெண்ட். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து போட்டுடலாங்களா? ரெண்டு, இப்போ 2 சிங்கிள் க்ரோஷேட், அப்புறம் டிக்ரிமெண்ட். ஓகேங்களா? 2. சார், 2 சிங்கிள் க்ரோஷேட், 1, 2. ரெண்டு போட்டோடனே 2 சிங்கிள் க்ரோஷேட் முடித்தோடனே இன்விசிபிள் டிக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க.
அங்கே ரவுண்ட் 14 வந்து 2 சிங்கிள் க்ரோஷியட் 1 டிக்ரிமெண்ட் அப்படியே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு 18 சிங்கிள் க்ரோஷியட் கிடைக்கும். இந்த ரவுண்ட் 14 எண்டில் வந்து நம்ம காட்டன் ஃபில் பண்ணிக்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட் 15th ரவுண்ட் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷியட் டிக்ரிமெண்ட், ஒரு சிங்கிள் க்ரோஷியட் டிக்ரிமெண்ட் இப்படியே கண்டினியூ ஆகுங்க. இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷியட் போட்டோம், நெக்ஸ்ட்டு வந்து டிக்ரிமெண்ட். இன்விசிபிள் டிக்ரிமெண்ட்னால ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணி எடுக்கணுங்க வெளியே. நெக்ஸ்ட் எல்லாமே டிக்ரிமெண்ட் தாங்க. பேபி காணி எனக்கு, டெடி பேர் நான் உனக்கு.